Good evening, students. Good evening, students. நான் இப்ப உங்களுக்கு சோசியல்ல 6th ஸ்டூடண்ட்ஸ் இப்ப நம்ம இன்னைக்கு சோசியல்ல சிவிக் சாப்டர் பார்க்க போறோம். நாம் லாஸ்ட் வீக் வந்து ஜியோகிராஃபி நடத்தணும் இல்லையா? நாவர்க்க ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம என்ன நடத்தணும் லாஸ்ட் வீக்ன்றது உங்களுக்கு நான் ரீகால் பண்ண முடியுமா யாராவது? நம்ம லாஸ்ட் வீக் ஜியோகிராஃபி நடத்தணும். நம்ம என்ன நடத்தணும்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? எல்லாரும் படிச்சு பாத்தீங்களா? வீட்ல என்ன நடத்தணும்ன்ற லெசனை படிச்சு பாத்தீங்களா? லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் நம்ம நடத்தணும். ஒரு ஒரு சிலர் வந்து எஸ்ன்னு கொடுக்குறீங்க ஆன்சரு. எஸ் மிஸ் சொல்லியிருக்கீங்க, குட். எல்லாருமே ஓகே மிஸ் எஸ்ன்னு சொல்றீங்க, வெரி குட்மா. கண்டிப்பா வந்து டீச்சர்ஸ் நாங்கள் நடத்துகிற லெசனை வந்து நீங்க ரீட் பண்ணணும். அதை வந்து இன்னைக்கு நடத்துகிற லெசனை இன்னைக்கே ரீட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சொன்னதை நீங்கள் திரும்பவும் ஒன் செகண்ட் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகப்படுத்திக்கலாம், அது உங்களுக்கு மைண்ட்ல நல்லா ஞாபகம் இருக்கும். படிக்காம வச்சுட்டு நீங்க 10 days விட்டு 1 week விட்டு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க நடத்துனதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஒரு பாதி சாப்டர் கூட ஞாபகம் வராது. ஸோ நீங்க அண்ணனுக்கே படிச்சுட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். அதனால நீங்க லாஸ்ட் வீக் நடத்தின ஜாகிரதையா படிச்சுடுங்க. படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா ஒரு தடவை படிங்க. இப்ப நம்ம நடத்த போறது வந்து சிவிக்ஸ்லம்மா, சோசியல் சயின்ஸ்ல சிவிக்ஸ். சிவிக்ஸ்னா என்னன்றது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? 6th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிவிக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்ல வந்து உங்களுக்கு குடிமையியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, குடிமையியல் அப்படின்னு கொடுப்பாங்க. சிவிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சிவிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆக்சுவலா நம்ம மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில நடைமுறையில இருக்கக்கூடிய நடைமுறைகளை பற்றி அறிந்து கொள்வதுதான். அதாவது மக்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மொழிகள், அடுத்து நம்முடைய நாட்டை பத்தி, நம்முடைய ஒன்றியத்தை பத்தி, ஸ்டேட்டு, மாவட்டங்கள், மாநிலங்கள், அரசியலமைப்பு, சட்டங்கள், இது எல்லாத்தையுமா, அதாவது இன்றைக்கு நடைமுறையில் உள்ள அனைத்து அரசியல் அமைப்புகளை பற்றியும் அனைத்து விதமான வாழ்க்கை முறைகளை பற்றியும் அறிந்து கொள்வதுதான் சிவிக்ஸ்ன்றது. அதாவது குடிமையியல், குடிமை அப்படின்னும் போது ஒவ்வொரு குடிமகனுடைய பழக்க வழக்கங்கள், இந்த அதை பற்றி படிக்கக்கூடியதுதான் நம்ம குடிமையியல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க சிவிக்ஸ் படிச்சீங்கன்னாவே மோஸ்ட்லி நம்ம டெய்லி லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கோ, இன்னைக்கு நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கோ, அதே தான் நமக்கு லெசன்ல வர மாதிரி இருக்கும். எல்லாமே நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது, டிவில நியூஸ்ல கேட்கறது, இதெல்லாம் தான் நமக்கு லெசனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து ஈஸியாகவும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சிவிக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியான சாப்டர் தான். அதுவும் உங்களுக்கு 6th வந்து ஃபர்ஸ்ட் லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நம்ம ஒரு தடவை நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. டைவர்சிட்டினா என்ன? டைவர்சிட்டி, வாட் இஸ் மீன் பை டைவர்சிட்டி அப்படின்னா, டைவர்சிட்டின்றது என்ன அப்படின்னு சொன்னால், பன்முகத்தன்மை. அதாவது தமிழ்ல உங்களுக்கு பாடம் பாத்தீங்கன்னா பாடம் பேரே பன்முகத்தன்மையினே அறிவோம் அப்படின்னு இருக்கும். பன்முகத்தன்மை, அதுதான் இங்கிலீஷ்ல டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன? அதாவது இங்கிலீஷ்ல டைவர்சிட்டின்னா பன்முகத்தன்மை நான் சொல்லிட்டேன், அந்த பன்முகத்தன்மைனா என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? யாருக்காவது தெரியுமா பன்முகத்தன்மை அப்படின்னும் போது அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எஸ் மிஸ் சொல்லுங்க குமரன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க, சார்ட் பண்ணுங்க. பன்முகத்தன்மை அப்படி யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு அனுப்பியிருக்கீங்க. அது நெக்ஸ்ட், அது கூட ஒரு டாபிக். யூனிட்டி இன் டைவர்சிட்டின் போது வேற்றுமையில் ஒற்றுமை சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஒரு டாபிக் தான். அது என்ன டைவர்சிட்டினா என்னன்றது அது சொல்லலாம். நான் இப்போ கேட்டுக்கிறது வந்து டைவர்சிட்டினா என்ன, பன்முகத்தன்மைனா என்ன அப்படின்றதுக்கு நான் ஆன்சர் கேட்கிறேன். என்ன என்ன சொல்லலான்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், ஆனா உங்களால சார்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இருந்த 5 பார்ட்டிசிபென்ட்ஸ் ரைஸ் ஹேண்ட், குட். யார் சொல்றீங்க? நான் லெசனை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சான்சஸ் கொடுக்குவாமா? ஏன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு சொல்லுப்பா.
சொல்லப்போ பன்முக தன்மை. ஆன்சர் சொல்ல பார்க்கலாம். யார் பேசுறீங்க? சொல்லப்பா. பன்முக தன்மை அதாவது டைவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த லெசன் பூராமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சொல்லுங்க பாக்கலாம். பேச வர்றீங்க, சொல்லுங்க பாக்கலாம். முகேஸ்வரன், சரி சாரி, ஓகே பரவாயில்ல. அவன் ஏதோ டிசபிள் ஆயிருக்கு, சரிம்மா. பன்முக தன்மை அப்படின்னும் போது நம்முடைய பல்வேறு பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், நம்முடைய மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாத்துலயுமே, வழிபாட்டு முறைகள் போன்றவை எல்லாம் எல்லாத்துலயுமே ஒற்றுமையா, நம்ம பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணும், நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து வாழ்றோம் பாரு, அதுதான் பன்முகத்தன்மைன்றது. பல முகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாருக்கும் பல முகங்களுக்கும் எல்லாத்துல வேறுபாடு இருப்போம். நிறத்துல வேறுபாடும், உடையில வேறுபாடு, மொழியில வேறுபாடு, கலாச்சாரத்துல வேறுபாடு, பண்பாட்டுல வேறுபாடு, எல்லாத்துல வேறுபாடுகள், எல்லாருக்கும் மக்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஆனா நாம் அனைவரும் ஒன்று, இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் நாம் அனைவரும் ஒன்று அப்படின்னு நம்ம சேர்ந்து வாழ்றோம் பாரு, அதுதான் நம்முடைய பன்முக தன்மை அப்படின்றது. பல முகங்கள் இருப்பினும் அனைவரும் ஒன்று என்று சேர்ந்து வாழும் தன்மை. புரியுதா பன்முகத்தன்மை டைவர்சிட்டின்னா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பன்முகத்தன்மைனா என்னன்னு அதோடைய பொருள் புரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ த மீனிங் ஆஃப் டைவர்சிட்டி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இன் இந்தியா, இந்தியாவில் இந்தியாவில் காணப்படக்கூடிய பன்முகத்தன்மைமா. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்தியால அதுவா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ரைஸ்டு ஹேண்ட்ஸ் வருது எனக்கு, பட் நான் லெசன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி நான் கொண்டுட்டு போயிடுறேன். உங்களுக்கு பேக்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறேன், நீங்க அப்ப ஆன்சர் பண்ணுங்க சரியா. நம்ம லெசனை கொஞ்சம் கொண்டுட்டு போயிடலாம், முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்மா, இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறிய நெக்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இன் இந்தியான்னு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை, அதாவது உலகத்திலவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மாறுபாடுகள், அதாவது பழக்க வழக்கங்கள், கலாச்சார வேறுபாடுகள் வேறு எந்த நாட்டிலுமே இருக்காது. அந்த அளவுக்கு வேறுபாடு நிறைந்த ஒரு நாடு இந்தியா. ஆனால் இந்தியர் அனைவரும் மிகவும் ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த தன்மையும் இந்தியாவில் தான் இருக்கு. அதனால இது வந்து நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை பற்றி இந்த லெசன்ல நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டெவலப் ஏ ஹெல்த்தி ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் அதர் அரௌண்டியூன்னு இருக்குது. அதாவது நம்ம பக்கம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட நாம பழகக்கூடிய நலமான ஒரு அணுகுமுறை தான் அது. அதாவது நம்ம அதர்ஸ்ல நெய்பர்ல எப்படி பழகணும், எந்த மாதிரி இருக்கிறோம், அவங்க என்ன மதம், அவங்க என்ன இனம், என்ன நிறம், அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம நெய்பர்ஸ் கூட நம்ம எப்படி பழகிறோம், இதுவும் ஒரு பன்முகத்தன்மை தான். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் இன் பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஆஃப் பீப்புள், வழிபாட்டு நம்பிக்கைமா. நம்ம மதம், இனம், மொழி எல்லாத்துல வேறுபாடு இருக்குன்னு சொல்ற அவங்கவுங்க நம்பிக்கையை நம்ம மதிக்கிறோம். எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் அவரவர்களுடைய நம்பிக்கையை அனைவரும் மதிக்கிறோம். அந்த அதை பத்தி நெக்ஸ்ட், டு நோ த அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் த யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்றாங்க. வேற்றுமையில ஒற்றுமைன்ற வேர்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, நீங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேர்டும் உங்களுக்கு இந்த லெசன்ல அப்படின்னா என்னன்றதை நம்ம பாக்குறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தாமா. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் பன்முகத்தன்மையை பற்றி அறிதல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது. இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க, நீங்க உங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? எல்லாரும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்களா? இருப்பாங்களா? எஸ் ஆர் நோ? சும்மா ஜஸ்ட் சாட் பண்ணுங்க போதும். நம்ம எல்லா, நோ, வெரி குட்மா. நீங்க லிசன் பண்றீங்களான்னு எனக்கு தெரியணும் இல்லையாமா, அதனால எனக்கு நீங்க ஜஸ்ட் ஒன் வேர்ட்ல எனக்கு சாட் பண்ணா போதும். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டின்றதுல நம்ம வகுப்பறையில, நம்ம ஸ்கூல்ல, பள்ளிக்கூடத்துல எப்படி எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கு இல்லையா. ஒண்ணு, நிறத்துல வேறுபாடு இருக்கு, உயரத்துல வேறுபாடு இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொழியில வேறுபாடு இருக்கும். நம்ம ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுனால ட்ரெஸ் மட்டும் ஒரு மாதிரி போட்டுட்டு வரோம் இல்லையா. மற்றபடி
எல்லாருமே எல்லா விதத்திலும் வேறுபாடுகள் நிறைந்து காணப்படும். மொழியில வேறுபாடு இருக்கும், அடுத்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், மதத்துல, கலாச்சாரத்துல, எல்லாத்துலயும் வேறுபாடு நிறைய. உங்க மாணவர்களுக்குள்ளேயே அத்தனை வேறுபாடுகளும் காணப்படுது இல்லையா? அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு வகுப்பறையில பார்த்தாவே இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. அப்ப நம்ம இந்திய நாடு முழுவதும் எடுத்துக்கோங்க, அப்ப எவ்வளோ வேறுபாடு இருக்கும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் நம்ம இந்தியாவில் காணப்படுகிறது இல்லையா? அந்த எல்லா வேறுபாடுகள் இருந்தாலும், பல்வேறு பண்பாடு இருந்தாலும், வழிபாட்டு முறைகள் பல இருப்பினும், நாம் எல்லாரும் ஒன்றுன்னு ஒற்றுமையா வாழ்றோம் இல்லையா, நாம் அனைவரும் இந்தியர் அப்படின்னு. அதுதான் பன்முகத்தன்மை அப்படின்றது. இந்த பன்முகத்தன்மையை அறிவோம்ன்ற டாபிக்ல வர்றது நமக்கு என்னன்னு சொன்னா, பன்முகத்தன்மைனா என்னன்றதுதான். நீங்க ஒரே ஒரு ஆன்சர்ல சொல்ல வேண்டிய பதில் என்னன்னு சொன்னா, அனைத்திலும் நம்ம வேறுபட்டாலும், அதாவது டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், பிலாங் டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், வர்ஷிப் இன் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ், கெட் வி லீவ் டுகெதர் இல்லையா, எல்லாத்துலயும் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா நம்ம லீவ் டுகெதர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றோம். திஸ் இஸ் கால்ட் டைவர்சிட்டி. இதுக்குதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, இதோட பேர் தான் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். இதுதான் டைவர்சிட்டின்றதோட ஆன்சர்மா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மூணு ஸ்டூடெண்ட் நீங்க எடுத்துக்கினாவே, தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு உங்களுக்கு புக்லயே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னாவே, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ரைஸ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, மலையாளிஸ் புட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புட்டு செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. ஒரு ஹிந்தி பேசக்கூடிய நார்த் இண்டீஸ் உடைய பாய் பார்த்தீங்கன்னு சொன்னா, சப்பாத்தி வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு எடுத்துட்டு வருவாரு. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்லவே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தோம்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொங்கல், தீபாவளி நம்ம செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் மலையாளம் பார்த்தீங்கன்னா ஓணம், ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோலி பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல்மா, இன்னைக்கு நம்ம இப்ப நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல் சொல்லுங்க பாக்கலாம், யாருக்கா தெரியுமா இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல்மா? ஓணம், குட். யாரு எந்த ஸ்டேட்லாமா அது செலிப்ரேட் பண்றாங்க? இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் இல்லையா, எந்த ஸ்டேட்ல அது செலிப்ரேட் பண்றாங்க? கேரளா. குட், ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட்மா, கேரளால. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க யாருமே ஓணம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களோ இல்ல அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களோ யாரும் ஓணம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா? குமரன் நோ சொல்லியிருக்காரு, பண்ண மாட்டாங்களாமா? எஸ், வெரி குட், எஸ், எல்லாரும் பண்ணலாம். ஆனா மலையாளிஸ் வந்து அதிகமா அவங்களுடைய ஃபெஸ்டிவல் அது ஓணம், அவங்களால செலிப்ரேட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலையாளிஸ், மலையாளம் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களும் ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. வேற எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் மலையாளிஸ் எல்லாருமே ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால தமிழியன்ஸ் யாரும் இங்க ஓணம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, தமிழர்களும் விருப்பப்பட்டால் நீ ஓணம் செலிப்ரேட் பண்ணலாம், நீ பண்ணக்கூடாதுன்னு நமக்கு கிடையாது, தெரியுதா? இதுதான் நம்ம இந்தியா நாடு நமக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம். அதாவது யார் வேணும்னாலும் என்ன திருவிழாவினாலும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் எந்த கடவுளனாலும் கும்பிடலாம், யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், இதுல எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நமக்கு வந்து நீ இதை கும்பிடக்கூடாது, இந்த மதத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற நம்ம சட்டத்துல எந்த இதுவும் நமக்கு கிடையாது. நாம வந்து விருப்பப்பட்ட கடவுளை கும்பலாம், விருப்பப்பட்ட திருவிழாவை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அதுதான் பன்முகத்தன்மை. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்கோம், எல்லாரும் வேற வேற விழாக்கள், உடைகள், உணவுகள் இதெல்லாம் தான் வேற. ஆனா நாம மனதளவுல நம்ம மனசு நினைச்சா நாமளும் ஓணம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், அதனால நாம அனைவரும் ஒன்று, புரியுதா? அதான் பன்முகத்தன்மை. அடுத்தது இந்தியாவுல நீங்க உங்க பன்முகத்தன்மைன்றதுக்கு புக் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட். நான் என்ன ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளாஸ்ல உங்களுக்கு, இது வரைக்கும் நான் 2 கிளாஸஸ் எடுத்துட்டேன், நீங்க உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சோசியல் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிடுவேன், புக்கை எடுத்துக்கோங்கம்மா, பேஜ் நம்பர் எடுத்து, தமிழ் மீடியம் 192 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியமும் சேம் 192 பேஜ் நம்பர் தாம்மா எடுத்துக்கோங்க, உங்களுடைய பென்னோ பென்சிலோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த இம்பார்ட்டன்ட் சொல்ற இடத்துல மட்டும், இந்த மாதிரி நான் புக்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஷேர் பண்ற ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே நான் வந்து ஹைலைட் பண்ணிருப்பேன் பாருங்க. அந்த மாதிரி நீங்க எது இம்பார்ட்டன்ட் சொல்றோமோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க.
அப்ப நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் சொன்ன ஆன்சர் வந்து பன்முகத்தன்மை என்றால் என்னன்றதுக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டேன். நம் நாட்டில் பல்வேறு மொழிகள், பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள் எல்லாத்துலயும் வேறுபாடு இருப்பினும், வாழ்க்கை முறைகள்ல பல்வேறு வேறுபாடுகள் இருப்பினும், நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பன்முகத்தன்மை என்று அழைக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அது உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது பாருங்க. நாம் வேறு பல்வேறுபட்ட பின்புலங்கள் அந்த மாதிரி இருக்கும், அதை நீங்க புரிச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் பன்முகத்தன்மை. நம்ம இப்ப வந்து பொதுவா பன்முகத்தன்மைனா என்ன, அதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப நம்ம பார்க்க போறது செகண்ட் ஹெட்டிங்கு இந்தியாவில் பன்முகத்தன்மை. நான் அதைதான் நம்ம இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றது கூட இந்தியாவில் பன்முகத்தன்மை அப்படின்னு சொன்னா, இந்தியால ஏறத்தால 5000 ஆண்டுகளுக்கு முன்னையே பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம் மிக்க ஒரு தாயகம் வந்து இந்தியா. இந்தியான்றது எப்படின்னா ஏறக்குரிய ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முந்திய பழமை வாய்ந்த ஒரு நாகரிகத்தின் தாயகம். இந்தியாவில காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு, அதாவது இந்தியா வந்து ஒரு வெல்த் கண்ட்ரியா இருந்தது, நல்ல செழிப்பான ஒரு நாடுமா. அதனால அந்த செழிப்பை பார்த்து பல்வேறு நாட்டுல இருந்து பல பேர் வந்து இந்தியாவுக்குள்ள வாணிகம் செய்யறதுக்காகவும் சரி, படையெடுப்பு காரணமாகவும் சரி, அதாவது நம்ம நாட்டு மேல படையெடுத்தும் ஒரு சிலர் வந்து வாணிகம் செய்யறதுக்காக நாங்க வர்றோன்ற அந்த மாதிரி காரணத்தினாலும் நிறைய பேர் இந்தியாவுக்கு நமக்கு வருகை தந்தாங்க. சிலர் கடல் வழியா வந்தாங்க, சிலர் வந்து நில வழியாக வந்தாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ள நிறைய பேர் வந்தாங்க. அந்த மாதிரி இடம்பெயர்ந்தவர்கள்ல அவர்களால வந்து நம்ம இந்தியாவுடைய பழக்க வழக்கங்கள்ல, கலாச்சாரங்கள்ல சில மாறுதல்களும் ஏற்பட்டது. ஆனா திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்ற நவீன இந்தியா இனத்தவர் வந்து ஒரு பகுதி, இதுல அவங்க இந்தியாவிலிருந்து பல பகுதிகளுக்கு சென்று தங்கினார்கள். இப்ப நான் அவங்க எப்படி வேற நாட்டுல இருந்தவங்க எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்தாங்களோ அந்த மாதிரி இந்தியாவில இருந்த பழமை வாய்ந்த இந்த இனத்தவர்களும் என்ன பண்ணாங்கன்னா வேற நாட்டுக்கு போனாங்க. இவங்களும் வேற நாட்டுக்கு நிறைய இடத்துல இடம் பெயர்ந்து போனாங்க. இதனால நம்ம இந்தியாவுடைய பன்முகத்தன்மை வந்து மேலோங்கி, அது மேலோங்க இது காரணமா இருந்தது. அதாவது வேற நாட்டுல இருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தது, இந்தியாவில இருந்து நிறைய பேர் வேற நாட்டுக்கு போனது. இதனாலேயே நம்முடைய இந்தியாவுடைய பன்முகத்தன்மை வந்து இன்னும் அதிகமாக மேலோங்கியது. அதாவது இந்த பன்முகத்தன்மையை இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, டைவர்சிட்டி சொன்னோம் இல்லையா, இந்த டைவர்சிட்டியை வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு பார்ட்டா கொடுத்துருக்காங்கம்மா டைவர்சிட்டிய. எதனால பன்முகத்தன்மை இந்த டைவர்சிட்டி வந்து சேஞ்ச் வேற வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டின்னு சொல்றாங்க. அதாவது நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறையில பன்முகத்தன்மைன்னு சொல்றாங்க. நம்ம வாழக்கூடிய இடம், அந்த லேண்ட், அதாவது மவுண்டன் ரீஜன்ல இருக்கிறது, அடுத்து வந்து சமவெளிப்பதில பிளாட்யூஸ்ல, அடுத்து பிளைன்ஸ்ல, இந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ப பழக்க வழக்கங்கள் மாறுபடும் இல்லையா. அதனால லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் வகை, நீங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கோம் பார், லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோசியல் டைவர்சிட்டி, அடுத்து ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, அடுத்து லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னு உங்களுக்கு 5 சைட் ஹெட்டிங்ல உங்களுக்கு இந்த டைவர்சிட்டியை கொடுத்துருக்காங்க. இந்த பன்முகத்தன்மை அப்படின்ற தலைப்பை 5 தலைப்புகள் கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த லெசன்ல. ஃபர்ஸ்ட் டாபிக் சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் டைவர்சிட்டின்றது. அதாவது நம்ம வாழ்கின்ற நில அமைப்பின் அடிப்படையில் வாழ்வியல் முறையில பன்முகத்தன்மைன்றது, நம்ம வாழ்வியல் முறையில ஏற்படக்கூடிய பன்முகத்தன்மை. செகண்ட் பாயிண்ட் வந்து சோசியல் டைவர்சிட்டி, சமூக நிலையில ஏற்படக்கூடிய பன்முகத்தன்மை. தேர்ட் ஒன் வந்து ரிலீஜியஸ் டைவர்சிட்டின்னு சொல்றாங்க. ரிலீஜியஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னா நம்முடைய சமய பன்முகத்தன்மை, மதம் சமயம் அதுல ஏற்படக்கூடிய பன்முகத்தன்மை. ஃபோர்த் ஒன் லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி. இந்த வேர்டு உங்களுக்கு புதுசா இருக்கலாம். இங்கிலீஷ்ல லிங்குஸ்டிக் மீன்ஸ் மொழிசார் பன்முகத்தன்மை, பல்வேறு மொழிகள், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், சரியா. அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்றது பண்பாட்டு பன்முகத்தன்மை, நம்முடைய கலாச்சார பண்பாட்டுல ஏற்படக்கூடிய பன்முகத்தன்மை.
இந்த தலைப்புகள்ல ஐந்து தலைப்புகளுக்கு கீழே இந்த பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டைவர்சிட்டின்ற லெசனை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த லெசன்ல எதை பத்தி படித்தோம், டைவர்சிட்டினா என்ன, பன்முக தன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்ததான் நம்ம பார்த்தது இந்தியாவில் பன்முகத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்தியாவில் பன்முகத்தன்மை எப்படி இருக்கு, நம்ம நான் இந்தியாவில் பல்வேறு மக்கள் வாழ்கிறார்கள், பல இனத்தவர்கள் வாழ்கிறார்கள். ஆனாலும் நாம் அனைவரும் ஒரே ஒன்றுன்ற ஒற்றுமையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பன்முகத்தன்மையுடைய வேறுபாடுகள், அதாவது ஐந்து வகையாக அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த ஐந்து வகையை பற்றி நம்ம ஒரு ஒரு வகையா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம என்ன இது வரைக்கும் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே திருப்பிரதேஷ், எஸ் எஸ், ஓகேம்மா, குட். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம், ஓகேம்மா. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது இந்த டைவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் டைப்மா பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறையில பன்முகத்தன்மைன்னு சொல்றோம். நம்முடைய நான் லாஸ்ட் லெசன்ல நடத்தினல்ல லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஓஷன்ஸ்னு லெசன் நடத்தினேன் இல்லையா, அப்ப நான் சொன்னேன் இல்லையா கண்டம்ன்றது கான்டினென்ட்ன்றது ஹவு மெனி கான்டினென்ட்ஸ், கான்டினென்ட்டா என்ன அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த கான்டினென்ட்ல நம்முடைய கண்டத்துல நம்முடைய கண்டம் எது, நம்முடைய கான்டினென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நம்முடைய கான்டினென்ட் நேம் இந்தியா எந்த கான்டினென்ட்ல இருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏசியா, குட். கெல்வின் கிறிஸ்டோ, குட்மா, எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க, வெரி குட்மா. நெக்ஸ்ட் நம்முடைய கண்டம், கண்டம்ன்றது என்னம்மா கான்டினென்ட், வாட் இஸ் மீன் பை கான்டினென்ட், எனிவன் ஆன்சர்? கான்டினென்ட் லேண்டு, லேண்டு லேண்டுன்னு சொல்லலாமா இல்ல இன்னும் கூட வேற மாதிரி சொல்லலாமா, லேண்டு மட்டும் சொல்லலாமா மணிகண்டன்? கான்டினென்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம், லேண்டு, குட் ஆன்சர், கரெக்டா. ஆனா என்ன சொல்லலாம், லேண்டுன்னா ஒரு சிறிய நிலப்பகுதியே கான்டினென்ட்னு சொல்லிடலாமா? நோ, வெரி குட்மா. லார்ஜ் லேண்ட் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க, குட். சாரி, லேண்ட் அண்ட் வாட்டர் கான்டினென்ட் கிடையாதுமா, வாட்டர் கிடையாது, ஒன்லி லேண்டு. ஆனால் த வாஸ்ட் மாசஸ், வெரி குட், மாஸ்ட் வாஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் அப்படின்னு ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறாங்க, வெரி குட். கான்டினென்ட் அப்படின்னும் போது வெரி லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்டு இல்லையா, வெரி குட், வெரி லார்ஜ் ஏரியான்னு ஒருத்தர் நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்கம்மா, குட். அப்போ கண்டன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியா, மிகப்பெரிய லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்டு இல்லையா. அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே லேண்டு எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்காது, அதோடைய அங்கே மவுண்டன்ஸ் இருக்கும், பிளாட்யூஸ் இருக்கும், பிளெயின்ஸ் இருக்கும், ரிவர்ஸ் இருக்கும், சீஸ் அண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் வெதர் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா. லேண்டுன்னும் போது அங்கே மிக பரந்த இந்த நிலப்பரப்பில் பல்வேறு வகையான காலநிலைகளும் காணப்படும். இப்போ மவுண்டன்ல இருக்கிற காலநிலையே தான் வந்து பிளெயின்ஸ்ல இருக்காது, பிளேட்டிஸ்ல இருக்கிறதும் பிளெயின்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் நில அமைப்பை பொறுத்து நம்முடைய இந்த காலநிலை கூட வெதர் பேட்டர்ன்ஸ் கூட சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்ப அந்த வெதர் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல வாழக்கூடிய அந்த பீப்புள்ஸுடைய லைஃப் ஸ்டைலும் என்ன ஆகும், கண்டிப்பா சேஞ்சா இருக்கும், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல இருப்பாங்க. இப்போ மவுண்டைன்ல வாழக்கூடிய பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலும் பிளெயின்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலும் சேமா இருக்காது. இவங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். நம்முடைய சமவெளி பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அதுக்கு தகுந்த பழக்க வழக்கங்களோட இருப்பாங்க. அதே மாதிரி செய்யற தொழில அவங்க பேசுற லாங்குவேஜ்ல எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்டா இருப்பாங்க, எல்லாத்துலயுமே வேற வேற மாதிரி இருப்பாங்க. எப்படி சொன்னீங்கன்னு பார்த்தா பிளெயின்ஸ்ல இருக்கக்கூடியவங்க அக்ரிகல்ச்சரர், அதாவது வேளாண்மை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு கடற்கரை ஓரம் வாழக்கூடிய மக்கள் என்ன தொழில் செய்வாங்க, ஆன்சர் மீ எனிபடி? கடற்கரை ஓரம், அதாவது ஒரு கோஸ்டல் ரீஜன்ல வாழ்றாங்க மக்கள். என்ன, நாம கோஸ்டல் ரீஜன்ல இருக்கோம், ஃபிஷிங், வெரி குட், ஃபிஷிங் இல்லையா. அப்ப கடற்கரை வாழக்கூடிய மக்கள் வந்து ஃபிஷிங் அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய பழக்க வழக்கமா இருக்கும்.
அதே மவுண்டன் ரீஜன்ல இருக்கக்கூடியவங்களை ஃபிஷிங் தொழில நம்ம போய் உன்னுடைய வேலை வந்து ஃபிஷிங் சொல்லி செய்ய முடியுமா? நோ இல்லையா? அப்ப அவங்கவர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு ஏற்ப அவருடைய தொழில் முறைகளும் அவருடைய பழக்க வழக்கங்களுமே வேறுபடும். அடுத்தது இந்த மாதிரி மிக பரந்த இந்த நிலப்பரப்புல தொழில்கள், நிலப்பரப்பு, காலநிலை எல்லாத்திலும் வேறுபட்டிருக்கிறதுனால மொழி, மதம், இனம் எல்லாத்துலயுமே, உடையில இருந்து உணவுல இருந்து எல்லாத்துலயுமே இந்தியாவில வந்து பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகிறது. இந்த சின்ன பிக்சர் இருக்குல்லமா, இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய பீப்புள்ஸ் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்றதுக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ல மட்டுமே பாருங்க எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு, பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளோ பழக்க வழக்கங்கள், உணவு, உடை, மதம், இனம், தொழில் எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்டா இருக்கும்மா. இதனால்தான் இது இதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றது. எல்லாரும் எல்லாத்துலயுமே வேறுபட்டு இருந்தா கூட நாம் அனைவரும் ஒன்று. அததான், அதனாலதான் இந்தியாவை என்ன பண்றாங்கன்னா, சொல்லுங்க சார். பாவேஷா, பாவேஷா என்ன பார்க்க வேணும்? அப்பது கேட்டுட்டே இருக்கான், ஒன் மினிட் ஒன் மினிட் ஒன் மினிட் கேக்குறான், தெரியல. அப்படிங்களா சார்? நான் தான் பார்ட்டிசிபென்ட் இப்ப ஆன்சர் பண்ண வேண்டாம், நான் லாஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு கேட்கலாம்னு இருந்தேன். கேட்கலாம் தெரியல, அப்ப வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் நீட்ரி அண்ணா தெரியல, கண்ணா அட்மிட் பண்ணிக்க, அட்மிட் பண்ணி சொல்லு என்ன வேணும் உனக்கு. சார் எனக்கு ஸ்கிரீன் ஒழுங்காவே தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன் தெரியலையா? இப்ப தெரியுதா எல்லாருக்கும்? ஓ நீ டபுள் டேப் பண்ணு, கரெக்ட் ஆயிரும். இது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? நான் கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட்ஸ், நான் உங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கப்பா ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு சாட்ல கூட நிறைய நான் லெசன் நடத்திட்டே இருக்கேன், நீங்க ஆனா ஆன்சர் போட்டுட்டே இருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கேட்டுட்டே இருந்தேன், அதுக்காக தான் கேட்டேன். தெரியல, அதாங்க சார், இங்க எனக்கு சாட்ல கூட நிறைய ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா நான் வந்து லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை கேட்கலாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல. ஏன்னா நமக்கு நான் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி நடத்தினா உங்களுக்கு இந்த லெசனை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த லெசன்ல வர்றது எல்லாமே. அதனால வேண்டிதான் கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போயிட்டேன். பாருங்க, நீங்க இந்த பிக்சரை பாருங்க. இப்ப இந்த லெசனுக்கு நம்ம போயிடலாம், பிக்சரை பாருங்க, நம்ம எவ்வளவு டிஃப்ரெண்டா நம்ம இந்தியன்ஸ் இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம அனைவரும் ஒன்று இந்தியர் அப்படின்னு இருக்கோம். அதனாலதான் இந்தியாவை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, துணை, அதாவது கலாச்சாரங்களின் கண்டம், சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா சொன்னோடனே சப் காண்டினென்ட், ஒரு துணை கண்டம், அதாவது கண்டங்கள் ஏழுன்னு சொல்றோம்ல, ஆனா அந்த மாதிரி இந்தியாவே ஒரு துணை கண்டம் தான் அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு, அதாவது உலகம் பூரா இருக்கக்கூடிய கண்டங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து மொழி, மதம், கலாச்சாரம் எல்லாமே இந்தியாவுக்குள்ளேயே இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியா வந்து டிஃப்ரெண்ட் ஆனது. அதனாலதான் இந்தியாவை வந்து ஒரு பெரிய துணை கண்டம்னே சொல்றாங்க, சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நீங்க, சப் காண்டினென்ட்ன்ற வேர்டை. அடுத்தது லேண்ட் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். லேண்ட் ஃபார்ம்ஸ்ல நில அமைப்பு லாஸ்ட் லெசன்ல நடத்தினது அப்படியே பாருங்க இந்த லெசன்ல வந்திருக்கு. அதோட கன்டினியூஷன் மாதிரியே இருக்கு பாருங்க. பிச்சர்ஸ், வேலி, மவுண்டன்ஸ், பிளைன்ஸ், ஐலாண்ட், டெசர்ட், கோஸ்டல் ஏரியா எல்லாமே பாத்தீங்கன்னா நில அமைப்பு. இது எல்லாமே இந்தியாவில காணப்படக்கூடிய நில அமைப்புகள். இங்க வாழக்கூடிய இந்த நில அமைப்புகள்ல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் பல்வேறு விதத்துல மாறுபட்டு காணப்படும். ஒரு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா, கடலோர பகுதியில வாழக்கூடிய மீன் பிடிப்பு தொழிலை செய்யற மாதிரி, சமோலியில வாழக்கூடிய வேளாண்மை தொழில் செய்யற மாதிரி, மலைப்பகுதியில வாழக்கூடியவங்க என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி, என்ன செய்வாங்கம்மா? மவுண்டன்ல வாழக்கூடியவங்க என்ன தொழில் செய்வாங்க? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? மவுண்டன்ல இருக்கக்கூடியவங்க என்ன தொழில் செய்வாங்கம்மா? ஹண்டிங், ஹண்டிங் செய்யறாங்களா? இப்ப ஹண்டிங் வந்து பர்மிஷன் உண்டா? ஹண்டிங்னா எதை ஹண்ட் பண்ணுவாங்கம்மா? இப்ப ஹண்டிங்க்கு பர்மிஷன் இருக்கா?
டீ, வெரி குட் மா. டீ காஃபி, ஆ குட். அதாவது மலையில வளரக்கூடிய, அதாவது மவுண்டன் ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து மோஸ்ட்லி கால்நடை வளர்க்கிறவங்களா இருப்பாங்கம்மா. நம்ம கால்நடை வளர்க்கக்கூடிய அந்த தொழிலை செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீ காஃபி அந்த பிளான்ட்டை வந்து தேயிலை தோட்ட பயிர் தொழிலுக்கு உகந்ததா இருக்கும் அத அந்த மவுண்டன் ரீஜன். இந்த மாதிரி மக்களுடைய உணவு உடை தொழில் எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்டா இருந்தா கூட வாழ்க்கை தரம் போன்றவை அப்ப இதனுடைய காலநிலை மற்றும் இயற்கை நிலை தான் அது வந்து நம்மளை தீர்மானிக்கிறது. அதே மாதிரி சமூக பன்முகத்தன்மை, சோசியல் டைவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சமூக பன்முகத்தன்மை, இப்ப நான் சொன்னது நில பன்முகத்தன்மை, அடுத்தது வந்து சோசியல் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு சமூக பன்முகத்தன்மை. சமூகம்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. சோசியல் அப்படின்னா என்ன? சோசியல் சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோசியல்னா என்ன? சமூகம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சமூகம் அப்படின்னாவே மக்கள். நானே சொல்லிடலாமா? ஆன்சர் சொல்லிடவா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்றீங்களா? சாட் பண்றீங்களா? சமூகம் அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆன்சர் மீ குரூப். ஓகே மிஸ், ஓகே குட் குட். வரலாறு, அது ஹிஸ்டரி. வரலாறுன்னா ஹிஸ்டரி. நான் கேக்குறது சமூகம், சமுதாயம். சமூகம் சொல்லுவோம் இல்லையா, சோசியல் சொல்றேன் இல்லையா, சொசைட்டி. குட், திருப்பிரகதீஸ்வரன். சோசியல் அப்படின்றதே ஒரு சொசைட்டி தாமா, அதாவது சொசைட்டி. குட், நல்ல வேர்டு கரெக்டா சொன்னா பாருங்க வைஷ்ணவி. குட்மா. சமூகன்றது மக்கள் இணைந்து வாழும் ஒரு இடம், அதாவது குரூப்பா வாழக்கூடியது. சமுதாயம் குரூப்பான்றது வந்து மக்கள் மட்டும் சேர்ந்து வாழ்ந்தா அது ஒரு சமுதாயமா அப்படின்னா இல்ல. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறீங்கன்னா கூட அது மாணவர் சமுதாயம் தான், அது கூட ஒரு சொசைட்டி தான். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு டீச்சர்ஸ் இருக்கோம் அப்படின்னா டீச்சர்ஸ்ன்றது ஒரு எல்லா ஆசிரியர்கள் சேர்ந்த ஒரு சமுதாயம், அதுவும் ஒரு குரூப் தான், அதுவும் சொசைட்டி தான். பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு சொசைட்டி. ஒரு நமக்கு வந்து ஒரு இதுல மக்கள் ஒரு சேம், அதாவது விவசாயிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப விவசாய தொழில் செய்யக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்தது ஒரு சமூகம், அவர்களுடைய சமுதாயம். இதுதான் சமுதாயம்ன்றது. சமுதாயத்தை பற்றி அறிவது தான் சோசியல். சோசியல் சயின்ஸ் அப்படின்றது சமுதாயத்தை பற்றி அறிகின்ற அறிவியல். புரியா? புரியுது இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி சமூகம், சமுதாயம் அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு ஒரு குரூப்பா சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் சமுதாயம், சமூகம் அப்படின்றது. இப்ப குடும்பம், சமூகம் சொல்ற இல்லையா, ஒரு சமூகத்துடைய அடிப்படையே எதுனா ஒரு குடும்பம் தான் இல்லையா. அந்த குடும்பம்ன்றது என்றது ரெண்டு வகையா நம்ம சொல்லுவோம். ஒன்னு கூட்டு குடும்பம் சொல்லுவோம், அடுத்து ஒன்று இன்னொன்று தனி குடும்பம் சொல்லுவோம். ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம், செப்பரேட் ஃபேமிலி சொல்லுவோம் இல்லையா. அந்த சமுதாயத்துல இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் இத இந்த பாக்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. இந்த உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. மேகாலயால உள்ள மவுசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவுல அதிகமாக மழை பொழியும் இடம் எதுன்னா மவுசின்ராம், லொக்கேட்டட் இன் மேகாலயால இருக்கமா இது, மேகாலயா ஸ்டேட்ல. இங்கதான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடம் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெய்சல்மார் அப்படின்ற பகுதி ராஜஸ்தான்ல இருக்கு. இங்கதான் லோவஸ்ட் ரெயின்ஃபால் இந்தியால. இந்த உங்களுக்கு தெரியுமான டுயூனோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்குற இந்த பகுதிகள் எல்லாம் இந்த பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க பராதெல்லாம் நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணணுமா. உங்களுக்கு எயித்துல என்எம்எம்எஸ் கொஸ்டின் கேட்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. அதனால நீங்க இப்பத்துல இருந்தே இதெல்லாம் கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேக் கொஸ்டின்ஸ்லவும் இது கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சாப்டர் பார்க்கலாம். குடும்பம் மற்றும் சமூகம் சொல்லி பார்த்தோம் இல்லையா. குடும்பம் தான் வந்து ஒரு சமுதாயத்துடைய அடிப்படைன்னு சொல்லிட்டேன். அதுல டூ டைப் ஆஃப் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இப்ப நம்ம பார்த்தேன்னு சொன்னா குடும்பத்துல ஒரு பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். பல பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு பகுதியை நம்ம கிராமம்னு சொல்லலாம். பல கிராமம் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு ஒரு ஊரா சொல்றோம். ஒரு ஊரு பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு நகரம். நகரம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டவுனு, அதுக்கப்புறம் மாநகரம். இந்த மாதிரி நமக்கு வளர்ச்சி அடையுது இல்லையா. இது எல்லாமும் வந்து நம்மளுடைய வாழ்வியல்ல வேறுபட்டு இருக்கிறதுக்கு காரணமாகுது. நம்ம வாழ்கின்ற இடம், அதுவும் நம்ம வாழ்க நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஃபுட் ஹேபிட்ல
பேர் படுறதுக்கு காரணம். அது ஒருவரை ஒன்றா சார்ந்து இணைந்து வாழ்றோம் நம்ம. ஏன்னா எங்க வாழ்ந்தாலும் மக்கள் வந்து ஒருவரை